ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடிசை தொழில் தான். இந்த தொழில் செய்கிறதுக்கு நமக்கு பெரிய இடமோ இல்லை மிஷினரிஸோ இந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாதுங்க. குடிசை தொழிலுக்கு தேவைப்படுற பொருட்கள் இருந்தாலே போதும், ஈஸியாக வந்து இந்த பிஸ்னஸை நம்மளால் எடுத்து ரன் பண்ண முடியும். ஸோ அது என்ன பிஸ்னஸ் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற பிஸ்னஸில் மெயினாக எதுக்காக இந்த பிஸ்னஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் பிஸ்னஸ் வந்து தேவை அவங்களுக்கு, அதை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மினி சமோசா. ஸோ சமோசா பிஸ்னஸ் அப்படின்றது யூஸ்வலாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச பிஸ்னஸ் தான். இதில் என்ன அவருக்கு ஒரு டவுட் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். சமோசாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ஸ் இருக்குங்க, அதாவது ரெடி டு ஈட் அதே போல் ஃப்ராசன் சமோசா ரெண்டு டைப்பு. ரெடி டு ஈட் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் வந்து எண்ணெயில் பொரிச்சோ இல்லை பேக் பண்ணியோ சமோசா வந்து கொடுத்துருவாங்க, அதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரெடி டு குக் அப்படின்னா மாவு எல்லாமே பிசைஞ்சு நமக்குள்ள மசாலாலாம் ஸ்டஃப் பண்ணி ஃப்ராசனாக கொடுத்துருவாங்க, அதை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு எண்ணெயில் மட்டும் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா போதும். ஸோ அதுதான் வந்து ரெண்டு டிஃப்ரென்ஸு. இன்றைக்கி நம்ம பார்க்க பார்த்து என்னென்னா ரெடி டு ஈட் தான். ஸோ அப்படியே சமைச்சே இருக்கும், அதை நம்ம சாப்பிடலாம். யூஸ்வலாக வந்து ஒரு சமோசா நம்ம வாங்குகிறோம் கடைங்களில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு 10 ரூபா 25 ரூபா 35 ரூபா அந்த மாதிரி பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி சமோசா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி விற்பாங்க. இது பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ சமோசா ஆனியன் சமோசா இந்த மாதிரி மினி சமோசாஸ் வந்து வந்திருக்கு. நமக்கு ஆயிலில் வந்து இதை டீப் ஃப்ரை பண்ணாமல் பேக் பண்ணி அவன் மூலயமா பேக் பண்ணி விற்றோம் அப்படின்னா இதில் நல்ல வரவேற்பு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா டயட் காஷியஸ்க்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க, இதை சாப்பிட முடியுமா நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பர்சன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு வெஜிடபிள் போட்டு ஸ்டஃப் பண்ணியிருக்கோம் பொட்டேட்டோ இல்லாமல், இல்லை ஒரு ஆனியன் போட்டு நம்ம வந்து வீட் ஃப்ளோர் கோதுமை மாவில் இதை வந்து செஞ்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களும் வாங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை எப்படி குக் பண்ணணும், இதுக்கு என்னென்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தேவை, அதே போல் இதுக்கு வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சமோசா ஷீட்ஸ் அதாவது சமோசா பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ சமோசா பட்டி அப்படின்றது ரெகுலராக வந்து நமக்கு மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்குது. இப்போது உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சமோசா செய்ய தெரியும் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, நீங்களே வந்து சமோசா ஷீட் செஞ்சுடுவீங்க. செஞ்சு உங்களால் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு மேக் பண்ணி உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். இன்கேஸ் சமோசா செய்ய முடியாதவங்க, ஷேப் கரெக்டாக வராதவங்க பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ரெடிமேட் சமோசா ஷீட்ஸ் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ப்ராப்பராக வந்து 3 ஃபோல்டு மட்டுமே பண்ணால் போதும் சமோசா வந்து ஈஸியாக கோன் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும், ஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்டாக ஷேப் வர சமோசாஸ் தான் நம்மளால் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும், ஈஸியாக வந்து அதை வாங்குவாங்க, அதே போல் கிராம் கணக்கு அளக்க முடியும். ஸோ அதுக்காக ஷீட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அதுதான் சொல்கிற மறுபடியும் உங்களுக்கு கிட்டே வந்து வெயிட் வெயிங் மிஷின்ஸ் இருக்குது சின்னதாக, அதில் உங்களால் வந்து 50 கிராம் மாவு எடுக்கிறீங்கன்னா 50 கிராம் தான் உங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக கணக்கு வச்சு செஞ்சிங்கன்னா நம்மளே வீட்டில் செஞ்சிடலாம். அந்த ஷீட் வந்து வீட்டில் எப்படி செய்கிறதுன்றது நான் சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு 100 கிராம் மாவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு உப்பு, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 5 கிராம்ஸ் அந்த மாதிரி அளவுக்கு உப்பு நீங்கள் சேர்த்துட்டு ஆஸ் யூஷுவல் வந்து நல்லா வந்து பிசைஞ்சிடுங்க. சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைடுமோ பிசைஞ்சிட்டு சப்பாத்திக்கல்லில் வச்சு அதை சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு நம்ம தவாவில் வந்துட்டு ஒரு வெறும் வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் போட்டு முன்ன பின்ன போட்டு திருப்பி எடுத்துடணும். 20 செகண்ட்ஸ் மேலே வந்து அந்த பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பொறிப்பொறியாக வருது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் ஒயிட் ஆகும் லைட்டாக, அந்த ஸ்டேஜ் வந்துடணும் எடுத்துடணும், அவ்வளோதான். இதுதான் வந்து சமோசாவோட ஷீட்டு. ஸோ இந்த சமோசா ஷீட்டை கட் பண்ணி தான் ஷேப்பாக நம்ம வந்து ரோல் பண்ணி அவங்க வந்து சமைப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து சமோசா ஷீட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணுற சமோசா ஷீட்டை நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம குறைஞ்சது 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. ஃப்ரீசரில் நல்ல வந்து ஏர்லாக் ஜிப்லாக் கவரில் போட்டு நம்ம வச்சிடணும் அந்த ஷீட்டை, 3 மாதம் ஆனால் கூட கெட்டு போகாதுங்க. அதே மாதிரி பதத்தில் தான் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஷீட் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. நம்ம வீட்டில் என்ன ரெக்டாங்குலராக அப்படியே ஷேப்பாக பண்ணாமல் ரவுண்ட் ரவுண்டாக சப்பாத்தி மாதிரி செஞ்சு ஃப்ரீஸர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வீட்டு யூஸ்க்காக நம்ம ரெகுலராக இந்த மாதிரி கமர்ஷியல் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஷீட்ஸ் அவைலபிளாக இருக்கும், அதை வாங்கி. ஓகே, இப்போ சமோசாவோட ஷீட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு, உள்ள போடுற கண்டென்ட் அது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, அதை பற்றியும் சொல்லிடுறேன் நான். உள்ளே யூஸ்வலாக வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லோரும் சமைக்கிறது தான், நம்ம எப்படி தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றுவோமோ அந்த மாதிரி ட்ரையாக பண்ணிவிட்டு பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் நமக்கு ஒரு 24 ஹவர்ஸ்க்கு மேலே அது தாங்காது, 1 டே தான் இருக்கும். அந்த மாதிரி சமைச்சோன்னா ட்ரை ரோஸ்ட் அதாவது ஆனியன் நமக்கு சில்லிஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறாங்க, ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஸ்டஃப் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டஃப் பண்ணால் நமக்கு வந்து வித் ப்ரிசர்வேட்டிவ்ஸோட குறைஞ்சது பார்த்திங்க அப்படின்னா 48 ஹவர்ஸ்லேருந்து நமக்கு ஒரு 1 நாள் கூட எக்ஸ்ட்ரா அந்த மாதிரின்ற மாதிரி
சொல்லுவாங்க. ஸோ சமோசா மசாலா எல்லா இடத்துலையும் எப்படி பார்க்குறீங்களோ அதே மசாலா தான் வந்துட்டு, வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. பொட்டேட்டோ வேணுன்னா பொட்டேட்டோ, வெஜிடபிள்ஸ் வேணுன்னா வெஜிடபிள்ஸ், இல்லை க்ரீன் பீஸ் வேணா க்ரீன் பீஸ், இந்த மாதிரி போட்டு தான் வந்து சமைக்கிறது. இது இதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் கண்டிப்பாக வந்துட்டு சேர்த்தா தான் வந்து நல்லாவே இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நோ ப்ரிசர்வேட்டிவ்னு சொன்னாலும் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நீ சமோசா கண்டிப்பாக சாப்பிட முடியாது. நம்ம வந்து கடையில் வாங்கிட்டு வந்து ஒரு நாள் வச்சுருந்தாலே நம்ம நார்மல் ஷாப்பில் அது கெட்டு போயிடும். ஸோ வைக்க முடியாது இல்லைங்களா. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அசிடிட்டி ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி எண்ணெயில் குக் பண்ண ஐட்டம், இந்த மாதிரி ஹெவியாக சாப்பிட்ற ஐட்டம்கெலாம் வந்து அசிடிட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிடும், நமக்கு புளிச்ச ஏப்ப மாதிரி வர ஆரம்பிக்கும் பாருங்க. அதுவும் இது வந்து ரெடி டு ஈட் அப்படின்னு நமக்கு செஞ்சு வைக்கும் போது கொஞ்சம் அந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால அசிடிட்டி ரெகுலேட்டர், இது வந்து ஃபுட் கிரேட்டில் உள்ள அசிடிட்டி ரெகுலேட்டர் ஆட் பண்ணுவாங்க. அதே போல் ப்ரிசர்வேட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா INS 330, INS 211, இந்த மாதிரி நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இதில் ஆட் பண்ணுவாங்க, கெட்டு போகாமல் இருக்கணும் இந்த பொருள் அப்படின்றதுக்காக. ஸோ நீங்கள் ப்ராப்பரான ட்ரைனிங் எடுத்துகிட்டு இந்த சமோசா பிஸ்னஸ் நம்ம செய்கிறோம் ரெடி டு ஈட் அப்படின்னா நிறைய பேர் வாங்குறதுக்கு மார்க்கெட்டில் இருக்காங்க. ஏன்னா எல்லாராலையும் வீட்டில் ஃபுல்லாக வந்து சப்பாத்தி மாதிரி திரட்டி அதை பாயில் ஆஃப் குக் பண்ணி எடுத்து மசாலாஸ் பண்ணி செய்ய முடியாது இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து ரெடி டு ஈட் நம்ம போனால் மார்க்கெட்டில் நல்ல வரவேற்பு இருக்குது. இதோட ப்ரைஸிங் நான் சொல்கிறேன் பாருங்கள், 400 கிராம் உடைய சமோசா பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் மார்க்கெட்டில், பிராண்டட் தான் நான் சொல்கிறேன். இப்போது 1 kg நீங்கள் ஷீட் வாங்குறீங்கன்னா 300 ரூபா நமக்கு ஷீட்ஸ் வரும். குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ப்ரைஸ்னு வச்சுக்கோங்களேன் 300 அளவுக்கு இருக்கும் நமக்கு. ஸோ 10 பீஸ் சமோசா வந்து 50 ருபீஸ் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம் தாராளமாக. அதாவது 75 ருபீஸ் 70 ருபீஸ் எம்ஆர்பி போட்டு அந்த மாதிரி ரேட்டுக்கு நீங்கள் ஹோல்சேலர் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது 300 ஷீட்ஸ் வந்து 1 கிலோவில் நமக்கு வருது அப்படின்னா நமக்கு வந்து 1500 ரூபா வரைக்கும் வந்து சேல்ஸ் பண்ண முடியும். இந்த கணக்குப்படி நம்ம வைக்கிறோம், 10 பீஸ் சமோசா வந்து 50 ருபீஸ் அப்படின்னா. ஸோ இப்படி வைக்கிறோம் அப்படின்னா மசாலா அப்புறம் இந்த ஷீட்ஸ் இதுக்கெல்லாம் ஒரு 500 ரூபா தேவைப்படும் நமக்கு. மசாலாக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 kg 2 kgன்னு பண்ணுறது மேக்ஸிமம், நமக்கு அந்தளவுக்கு வந்து அதிகமாக தேவைப்படாது. இங்கே என்ன இடத்துல நமக்கு செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் கன்சம்ஷன். நம்ம அவனில் செய்கிறோம் அப்படின்னா கரண்ட் கன்சம்ஷன், அப்படி இல்லை நீங்கள் ஆயிலில் போட்டு எடுக்கிறீங்கன்னா ஆயிலும் கேஸும். ஸோ இங்கே தான் நமக்கு வந்து காஸ்டிங் ஆகும். ஸோ 1 கிலோவுக்கு தோராயமாக நம்மளால் 1000 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்க முடியும். 3 கிலோ அளவுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே 3000 ரூபா கிட்டே உங்களால் லாபம் பார்க்க முடியுங்க. கண்டிப்பாக வந்து இது ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படின்றனால எஃப்எஸ்ஐ நமக்கு தேவை. ஸோ எஃப்எஸ்ஐ இல்லாமல் இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் எஃப்எஸ்ஐ வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற லிங்க் நான் கொடுத்துருக்கேன், ஆன்லைன்லேயே பண்ணலாம். மினிமம் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்டிங் இருக்குது. ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எஃப்எஸ்ஐ எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ப்ராப்பராக ஃபுட் கிரேடாக நம்ம பண்ணுறோம், ஒரு குடிசை தொழிலாக இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறோன்னா, வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கிறோன்னா கண்டிப்பாக வந்து எஃப்எஸ்ஐ வந்து நம்ம ப்ராப்பராக அப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஹெட்ஸ்அப் மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணலாம்னு சொல்லிட்டு இதே மாதிரி ரெடி டு ஈட் சமோசா, ரெடி டு ஈட் கச்சோரி இதெல்லாம் வந்து நிறைய விற்கிறாங்க. பானிபூரி இந்த மாதிரி செட்ஸ் கூட நிறைய வந்து மார்க்கெட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் ரெடி டு ஈட்ஸ் பண்ணுறோம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னா எப்பயுமே வந்து மார்க்கெட் ரொம்ப ஜாஸ்தி இந்த டைப் ஆஃப் ஃபுட்ஸ்க்கு. ஏன்னா நம்மளால் வீட்டில் வந்து பண்ண முடியாது பார்த்தீங்களா, நிறைய ஃபுட்ஸ் வந்து வீட்டில் நம்மளால் செஞ்சிட்ருக்க முடியாது உட்காந்து. ஆனால் இந்த மாதிரி ரெடி டு ஈட்டாக செஞ்சு கொடுக்குறாங்க ஒருத்தவங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வாங்கி நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேஸ்ட்டும் குவாலிட்டியும் எங்கேயுமே நீங்கள் வந்து விட்டு கொடுக்காம நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை வந்து எடுத்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பொட்டேட்டோ போண்டா அதை பற்றியும் ஒருத்தர் கேட்டிருந்தார் சப்ஸ்கிரைபர், அவருக்கும் சேம் தான் இதே கான்செப்ட் தான் அது. ஸோ எது பண்ணாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ரோட் சைடாக இப்போ ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங்காக பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த பிஸ்னஸ் செம்ம பிஸ்னஸ் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ட்ரெயினில் ஆகட்டும், பஸ்ஸில் ஆகட்டும், ரோட் சைடில் ஆகட்டும், சினிமா தியேட்டர் அங்கே இங்கே சமோசா பிடிக்காதவங்களே இருக்க முடியாதுன்ற அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ சேல்ஸ் ஆகிற பிஸ்னஸ் தான் இது. ஆல்ரெடி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற பிஸ்னஸ் தான் இது. அதை வந்து ஓரளவுக்கு அதை ரோட் சைடில் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கும் போது ஜஸ்ட் தோணுச்சுன்னா நமக்கு நம்ம ஆர்டர் பண்ணும்போது ஆன்லைன்லேயே கூட நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசான் இதெல்லாம் கூட எப்படி சேல்ஸ் பண்ணணும் நம்ம சேனல் நான் வீடியோ போட்டிருக்கேன், வெப்சைட்லேயும் போட்டிருக்கேன் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட். ஸோ அதில் கூட நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். அப்படி சேல்ஸ் பண்ணால் கூட உங்களோட வந்து வாங்குவாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறதை பொறுத்தளவுக்கு ரேட்டிங்ஸ் தான் பார்ப்பாங்க, இது அந்த பிராண்டாக அந்த இந்த பிராண்டா அப்படின்றதுக்கு முன்னாடி. ஸோ 4 பேர் வாங்கி நல்லா இருக்குன்னு ஒரு ரேட்டிங்ஸ் கொடுத்துட்டானா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து ஆன்லைன்லேயே வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு லோக்கல் ஷாப்ஸு, சூப்பர் மார்க்கெட்ஸு இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை கொடுக்க ஆரம்பிக்கலாம். கொடுக்க ஆரம்பித்தா சின்னதாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸே போதுங்க. இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு 1000 ரூபா முதலீடு வச்சாலே போதும். தாராளமாக இந்த சமோசா ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா 200 ரூபா 250 ரூபா உங்களால் வாங்கிட முடியும். ஒரு 100 ரூபா வச்சா பார்த்தீங்கன்னா மசாலா, இந்த பேக்கிங் கவர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
ஈஸியாக ஒரு 1000 ருபீஸ் வச்சா நம்மளால் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். ப்ளஸ் எஃப்எஸ்ஏ இதை வாங்கிட்டு சின்ன லெவலில் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்கள் சைட்லேருந்தும் என்ன ஒர்க் பண்ண முடியும் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிங்க அப்படின்னா நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கீப் ஆன் இது மாதிரி நீங்கள் வேறு வேறு நிறைய ஸ்நாக் ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் நீங்கள் எஃப்எஸ்ஏ வாங்கிங்கன்னா செம ஈஸி நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ் வந்து இது கூட ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இது ரிலேட்டட் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.